தமிழனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமை ஒவ்வொன்றையும் அர்த்தமுடையதாக செய்வதுதான் பெருமை நம்முடைய மதம் அர்த்தமுடைய மதம் உலகத்தில் இருக்கின்ற மதங்களெல்லாம் மதங்கள் ஆனால் இந்து மதம் ஒரு இயக்கம் என்பதை மட்டும் நாம் மறந்துவிடக்கூடாது என்று தோன்றியது என்று தெரியாமல் யார் தோற்றுவித்தார் என்பதை தெரியாமல் எப்படி இது ஏன் என்று கேட்கிற பொழுது அதற்கு பொருளை சொல்லுகின்ற உலகத்தில் இருக்கக்கூடிய மதங்களிலே பெருமை பெற்றது நம்முடைய இந்து சமயம் என்பதை நாம் மகிழ்ச்சியாக நினைக்க வேண்டும் அந்த இந்து சமயத்திலே பிறந்த இந்துவாக பிறந்த நான் பெருமை உடையவன் என்ன காரணம் என்றால் இந்த மதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நீங்கள் கேட்டால் அதற்கு பொருள் உண்டு ஏன் ஜோதியை காட்டுகிறார்கள் ஏன் வள்ளல் பெருமான் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்றார் கொஞ்சம் நினைத்து பார்த்தால் அதற்கு அர்த்தம் புரியும் வேதங்களும் ஆகமங்களும் உபனிதங்களும் சாஸ்திரங்களும் தோத்திரங்களும் இந்த நெருப்பை ஜோதியை வணங்குவதை பெருமையாக சொல்கிறது அப்பொழுது மண் இல்லையா நீர் இல்லையா மற்றவற்றை எல்லாம் வணங்கக்கூடாதா ஏன் இந்த ஜோதியை ஆண்டவனுக்கு அர்ப்பணிக்கின்றார்கள் பெரியோர்களே இதுதான் நம் சமயத்தினுடைய பெருமை நாம் ஏன் என்று கேட்கிற போது அதற்கு பதில் வந்தால் தான் சமயம் வாரியார் சாமிகள் வெளிநாட்டுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள் அவன் நெத்தி நிறைய திருநீர் போடுவார் பக்கத்தில் இருக்கின்றவன் ஒருவன் கிண்டல் செய்கின்றான் சாமி சுவத்துக்கு சுண்ணாம் படிச்சிருக்கிற மாதிரி நெத்தியில பட்ட போட்டிருக்காரு அப்படின்னா சாமி சிரிச்சார் என்ன சொன்னு கேட்டார் சுவருக்கு சுண்ணாம் இருக்கிற மாதிரி நெத்தியில பட்ட போட்டிருக்க அப்படின்னா சாமி சொன்னார் நல்ல சுவருக்கெல்லாம் சுண்ணாம் படிப்பாங்க குட்டிச்சுவருக்கெல்லாம் அடிக்கவே மாட்டாங்க உன்னோட நெத்தி குட்டிச்சுவரு மாதிரி என்னோட நெத்தி நல்ல சுவரு நம்முடைய சமயத்தில் எல்லாவற்றுக்கும் பொருள் உண்டு எல்லாவற்றுக்கும் அர்த்தம் உண்டு ஏன் ஜோதியை வணங்க வேண்டும் ஜோதி என்ன ஜோதியை வணங்குவதால் நமக்கு என்ன கிடைக்கும் ஏன் ஜோதி தரிசனம் வைத்திருக்கிறார்கள் அதான் நம்முடைய பெருமை ஜெகத்குரு சங்கராச்சாரியார் சுவாமியிடம் பெரியவரிடம் ஒரு ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒருத்தன் போய் கேட்கிறான் நான் கிறிஸ்துவ மதத்தைச் சேர்ந்தவன் எனக்கு எல்லாமே இயேசு பெருமான் கர்த்தர்தான் எனக்கு குருநாதனும் அவர்தான் எங்களுடைய பாதிரியார் நீங்கள் உங்களை ஜெகத்குரு என்று போட்டுக்கொண்டிருக்கிறீர்களே எப்படி நீங்கள் ஜகத்துக்கெல்லாம் குருவாக முடியும் என்று ஒரு கேள்வியை கேட்டான் மகாப்பிரியவர் நீ என்னப்பா சொல்கிறாய் என்று கேட்டார் நீங்கள் எப்படி ஜகத்துக்கே குருவாக முடியும் எங்களுக்கெல்லாம் நீங்கள் குரு இல்லையே எப்படி ஜெகத்குரு சங்கராச்சாரியார் சுவாமிகள் என்று போட்டுக் கொள்கிறீர்கள் அது எப்படி நியாயம் என்று கேட்டான் மகாபிரியவர் சொன்னார் ஜெகத்குரு என்று நான் போட்டிருப்பதை நீ தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய் ஜெகத்குரு என்று தானே இருக்கிறது அதில் என்ன தவறாக புரிந்து கொள்வது மீண்டும் சொல்கிறேன் அவசரப்படாதே அவசரப்பட்டால் விளங்காது ஜெகத்குரு என்று போட்டிருப்பதை நீ தவறாக புரிந்து கொண்டு விட்டாய் ஜெகத்குரு என்றால் என்ன பொருள் தெரியுமா இந்த ஜகமே எனக்கு குரு என்று நான் சொன்னேனே தவிர நான் ஜெகத்குரு என்று ஒரு நாளும் என்னை சொல்லிக்கொண்டதில்லை பெரியவர்கள் ஒரு அர்த்தத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள் நமக்கு பெருமை நம்முடைய பாரம்பரியம் நம்முடைய முன்னோர்கள் எழுதி வைத்த பொக்கிஷங்கள் அவர்கள் பதிவு செய்த அருமையான இலக்கியங்கள் அவர்கள் சொன்ன செய்திகள் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறை இது வேறு யாருக்கும் கிடைக்காது மற்றவர்களெல்லாம் நம்மை பார்த்து வாழ்ந்தார்கள் ஆனால் நாம் மற்றவர்கள் பார்க்கிற மாதிரி வாழ்ந்திருக்கிறோம் மற்றவர்களெல்லாம் நம்மை கேட்டு வாழ்ந்தார்கள் ஆனால் மற்றவர்கள் கேள்விப்படுகின்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது அந்த பழம் பெருமை இந்த உயர்வு இந்த பாரம்பரியம் அதை நாம் இழந்துவிடக்கூடாது நான் ஜோதியை ஏன் வணங்க வேண்டும் என்ற கேள்வியை கேட்டேன் நான் மறக்கவில்லை ஒரு ஆசிரியராக இருக்கிறவர் மறக்கவே கூடாது மறந்தால் ஆசிரியராக இருக்க முடியாது ஏனென்றால் மாணவர்கள் இந்த காலத்தில் பட்டு சுட்டியாக இருக்கிறார்கள் முன்ன மாதிரி எல்லாம் இல்லை அதுவும் நான் மூன்று கல்லூரிகளில் முதல்வராக இருந்தேன் உருமு தனலட்சுமி கல்லூரியில் ஸ்ரீமத் ஆண்டவன் கல்லூரியில் சிதம்பரம் பிள்ளை மகளிர் கல்லூரியில் இப்பொழுது முதல்வராக இருக்கிறேன் இப்படி சொன்னப்புறம் பின்னால் ஒருத்தர் லேசா சிரிக்கிறார் இவன் ஒரு இடத்துல கூட உருப்படியாக இருக்க மாட்டான் போல நான் பல இடங்களில் முதல்வராக இருந்த காரணத்தினால் படித்து தெரிந்ததை விட மனிதர்களை பார்த்து தெரிந்து கொண்டது அதிகம் இந்த உலகத்தில் எவ்வளவோ விஷயங்கள் நாம் பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் நான் இன்று சொல்ல போகின்ற ராமாயண சிந்தனைகள் ஸ்ரீமத் ராமாயண சிந்தனைகள் எவ்வளவு சுருக்கமாக சொல்ல வேண்டும் அவ்வளவு சுருக்கமாக நான் முடித்து விடுவேன் என்ன காரணம் என்றால் இன்று வந்த உங்கள் ஒவ்வொருவருடைய திருவடிகளையும் நான் வணங்குகிறேன் அவ்வளவு கடுமையாக நிகழ்ச்சிகள் இருக்கிற நேரம் என்று காலையிலே ஒரு நிகழ்ச்சி மாலையிலே ஒரு நிகழ்ச்சி நாளை ஒரு நிகழ்ச்சி அப்படி இருக்கிற போது நீங்கள் வந்திருக்கிறீர்கள் இந்த வேகமான உலகத்தில் நாம் எதை சாதிக்க வேண்டும் என்ற லட்சியம் தெரிந்துவிட்டால் வாழ்க்கையில் வெற்றியடைந்து விடலாம்